أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கான பதில்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதில் முதலாவதாக காரைக்காலை சார்ந்த சல்மான் பின் நாசர் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நான் கடனாக பொருளாதாரம் கேட்கிற போது, உதாரணத்திற்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்கிறேன் என்றால், 3000 அதில் ஃபிக்ஸ்டாக அதில் மாத மாதம் லாபமாக கிடைக்கிற அந்த தொகையிலிருந்து தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது மார்க்கத்தில் கூடுமா என்பதை கேட்கிறாங்க. மார்க்கம் நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறையை நமக்கு சொல்லித் தருகிற மாதிரியே, பொருளாதார கொடுக்கல் வாங்கலிலேயும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அடிப்படைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் இப்போ நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒரு தொகையை பெறுகிறோம். நாம் அதற்கான அந்த உடல் உழைப்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு துறையில் நாம் சிறந்து விளங்குகிற போது, தொழில் செய்ய தெரியாதவர்கள் அல்லது அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள் பொருளாதாரத்தை கையில் வைத்திருப்பார்கள். நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் அவரிடமிருந்து பெற்ற பொருளாதாரம் மூலமாக நாம் தொழில் செய்து, நாம் அதில் கிடைக்கிற அவர் உழைக்காமல் இதில் ஸ்லீப்பிங் பார்ட்னராக நம்மோடு ஒரு பங்குதாரராக தொடருவதில் மார்க்கம் எந்த விதத்திலையும் தடை விதிக்கலை. ஆனால் அதில் நீங்கள் சொன்ன அந்த முறை, குறிப்பிட்ட ஒரு தொகையை நாம் ஃபிக்ஸ் பண்ணுறது தொடர்பாகத்தான் மார்க்கம் சில வழிகாட்டுதலை நமக்கு வழங்குது. இதில் இதை எப்படி நாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் இந்த நடைமுறை இருந்துச்சு. என்ன நடைமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து அங்கு வாழ முடியாத, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதோடு சஹாபாக்கள் முஹாஜிர்கள் எல்லாம் அங்கிருந்து மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். இப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த நபித்தோழர்கள் எதுவுமே பெரிய பொருளாதார பின்னணி இல்லாமல் இருக்கிற போது, அவர்களை அரவணைத்த அன்சாரிகள் பல உதவிகளை செய்து வந்தாலும் கூட, அவங்க தன்மானத்தோடு, இல்லை நாங்கள் வந்து உங்களிடத்தில் இருக்கிற அந்த நிலங்களை எங்களிடத்தில் தாருங்கள், நாங்கள் அதில் வேலை செய்கிறோம், பணி செய்கிறோம், நிலம் உங்களுடையது, பணி உடல் உழைப்பு எங்களுடையது, அதில் கிடைக்கிற லாபத்தை நாம் பகுதியாக பிரித்து கொள்ளலாம் என்கிற முறையில் அவங்க ஒப்பந்தம் செய்து கொண்டதை நீங்கள் சஹி புகாரியில் 2630வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, லம்மா கதிமல் முஹாஜிரூன அல் மதீனத்த மினல் மக்கா, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு முஹாஜிர்கள் வந்தபோது, லைசபி ஐதீஹிம் அவங்க கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நேரத்தில், வகானத்தில் அன்சாரு அஹ்லில் அர்ல், அன்சாரிகள் அந்த நிலங்களை உடமையாக வைத்திருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில், அப்போ இருவருமே ஒரு ஒப்பந்தத்தை பேசிக்கிறாங்க, நாங்கள் அதில் அமல் செய்வோம், நாங்கள் அதில் வேலைகளை செய்வோம், உங்களுடையதாக அந்த நிலம் இருக்கட்டும், அதில் கிடைக்கிற அந்த பொருளாதாரத்திலிருந்து நாம் பங்கு பிரித்து கொள்ளலாம், அதிலிருந்து கிடைக்கிற லாபத்தில் நாம் பங்கிட்டு கொள்ளலாம் என்கிற முறையில் அவங்க நடந்து கொண்டதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹைபர் போர்க்கட்டத்தின் போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடத்தில் சில ஒப்பந்தங்களை செய்கிறாங்க. இதை 2285வது இலக்கத்தில் சஹி புகாரி இடம்பெறுகிற செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். அதில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்னுடைய தூதர் அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் அல் யஹூத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹைபரில் வெற்றி பெற்ற போது, யூதர்களை வெற்றி பெற்ற போது அவங்க சொல்லுகிறார்கள், ஐயமுலூஹா வ யஸ்ரஹூஹா, நாங்கள் அந்த ஒரு அந்த உங்களுக்கு, அதாவது இஸ்லாமிய அரசாங்கம் கைப்பற்றி இருக்கிற இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு சொந்தமான அந்த இடத்தில் நாங்கள் அங்கு உழைக்கிறோம், நாங்கள் அந்த நிலத்தில் உழுது வேலை செய்கிறோம், வளகும் சத்ருன்
மா யக்ருஜு மின்ஹா, அதிலிருந்து எது கிடைக்கிறதோ அதில் நாம் பங்கிட்டு கொள்வோம் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையை ஏற்று அவர்களிடத்தில் அந்த நிலத்தை ஒப்படைக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய அரசாங்கம் அதனுடைய அந்த நிலத்தை அங்கு உழுது வேலை செய்கிற நபர்களிடத்தில் ஒப்படைத்து அவங்க அதில் அந்த வேலை விவசாயத்தை மேற்கொள்வாங்க, அதில் உழைப்பாளிகளாக இருப்பாங்க, அரசாங்கம் அதில் அவங்க அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலமாக இருக்கும். அப்போ அதில் கிடைக்கிற அந்த லாபத்தில் அரசாங்கத்திற்கும் பகுதி வரும். எவ்வளவு சதவீதம் அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்டதோ ஒப்பந்தம் பேசப்பட்டதோ அவ்வளவு தூரம் வரும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இரண்டிலையும் என்ன அப்படின்னு சொன்னால், இது இரண்டிலையுமே உழைப்பு ஒருவரிடத்தில் இருக்கிறது, ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, அப்படி இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்து கொள்ளலாம் என்பதை மார்க்கம் அனுமதித்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒருவருடைய ஆதிக்கம் அதில் எவ்வளவு இருக்கிறது, பொருளாதாரம் எவ்வளவு போட்டிருக்கிறார், உழைப்பு அதில் எவ்வளவு செலுத்துகிறார் என்பதை பொறுத்து அந்த லாபத்தை சதவீதத்தில் நாம் குறிப்பாக்கி கொள்ள வேண்டுமே ஒழிய குறிப்பிட்ட தொகையை நாம் குறிப்பிட முடியாது. லாபத்தில் மட்டும்தான் அதில் சதவீதம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் என்பது, ஒரு முதலீடு என்பது, ஒரு வேலை என்பது எப்போதுமே லாபத்தை தந்துவிடும் அப்படின்றத நாம் சொல்ல முடியாது. அதில் லாபமும் வரலாம், சில நேரம் நஷ்டமும் ஏற்படலாம், அல்லது லாபமும் நஷ்டமும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் போகலாம். அப்போ இப்படி எது நடந்தாலும் அதில் இருவரும் பங்குதாரர்களாக இருவரும் அதை ஏற்கக்கூடிய சூழல் இருக்குதுல, அப்படி ஒரு சதவீத பகுதி லாபம் கிடைத்தால் 50-50, இல்லை நஷ்டம் ஏற்பட்டுருச்சினாலும் அதிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில், அல்லது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை முடிவு செய்வது, அவங்க கொடுத்த தொகைக்கு ஏற்ப ஒரு சதவீதத்தை முடிவு செய்து லாபத்தில் கொடுப்பது வேறு, ஒரு குறிப்பிட்ட தொகையை இவ்வளோ 1,00,000 ரூபாய்க்கு 3,000 அப்படின்னு சொன்னால், அப்போ இதில் வந்து அப்பட்டமாக இது வட்டியுடைய தோற்றத்தில் தான் வழங்கப்படுகிறதே ஒழிய இது கிடைத்த லாபத்திலிருந்து கொடுக்கப்படுகிற பங்கு என்கிற ஒரு அடிப்படை இதில் அறவே இல்லை. ஆக இது போன்ற முறைகளை தவிர்த்து நாம் உண்மையில் ஒரு அதை முதலீடு செய்கிறோம், அந்த முதலீட்டில் ஒரு குறிப்பிட்ட லாபம் அடைகிறோம் என்கிற போது அந்த லாபத்தில் நாம் குறிப்பிட்ட சதவீதத்தை முடிவு செய்து அந்த சதவீதத்தை லாபமானாலும் நஷ்டமானாலும் சம அளவில் அந்த பங்குதாரருக்கு வழங்கப்படும் என்பதை ஒப்பந்தமிட்டு செய்வதற்கு இந்த நபிமொழிகளை ஆதாரமாக பார்க்கிறோம். அப்படி செய்து கொள்ளலாமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட தொகையை முடிவு செய்வது என்பது மார்க் அடிப்படையில் தவறு என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறார், ஜும்மாவில் இமாமாக நிற்பவர் அவர் கேள்வி கேட்டு மக்கள் அதற்கு பதில் சொல்லலாமா? ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை சம்பந்தமாகவும் மழை தொடர்பாகவும் பேசியிருக்கிற மாதிரி செய்திகள் இருக்கிறது, இது அல்லாத நேரங்களிலேயும் மக்களை பார்த்து கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக ஜும்மா என்கிற அந்த வணக்கத்தை பொறுத்தவரை அதில் சில ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. அது என்ன ஒழுங்கு அப்படின்னா, அல்லாஹனுடைய தூதர் அதை சொல்லி காட்டுகிற போதே அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட உரை தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை ஸஹீஹ் புகாரியில 883 இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹனுடைய தூதர் அதில் நடக்கிற அந்த உரைக்கு சொல்லுகிற போது, இதா த கல்லமல் இமாமு, அந்த இமாம் பேசக்கூடிய அந்த விஷயத்தை அவர் சும்மா இன்சித்து அவர் அமைதியான முறையில் அங்கே அமர்ந்து கேட்கிற போது பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் குளித்து அவர் தன்னை தூய்மையை மேற்கொண்டு எண்ணெய் தேய்த்து கொண்டு நறுமணத்தை தடவிக்கொண்டு புறப்பட்டு இருவரை பிரிக்காமல் பள்ளிவாசலில் வந்து அந்த இமாம் உரையாற்ற தொடங்கும் போதே அவர் வந்து அமர்ந்து விடுகிறாரே, அப்போ அப்படியானவருக்கு அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்லா குஃபிர லஹு மா பைன ஒபைனல் ஜும்மா துஹரா, அவர் இந்த ஜும்மாவுக்கும் மறு ஜும்மாவுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்குரிய அடிப்படையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இமாம் உரை நிகழ்த்துங்கிற போது அமைதியோடு அதை கேட்க வேண்டும் என்கிற அடிப்படையை அதில் ஒழுங்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுகிற போது, இதா குல்த லி சாஹிபிக்க யௌமல் ஜுமாஅத்தி அன்ஸித் வல் இமாம் யக்துபு ஃபகத் லகவ்த, இமாம் பேசி கொண்டிருக்கிற போது பக்கத்தில் இருக்கக்கூடியவரை பார்த்து அமைதியாக இரு என்று அவர் பேசி கொண்டிருக்கிற போது நீங்கள் சொன்னாலும் கூட நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். அப்போ அந்த அமைதி என்பது இமாம் பேசும்போது எந்த அளவுக்கு பேணப்பட வேண்டும் என்றால்,
அமைதியாக இருங்கள் என்று பேசி கொண்டிருக்கிற ஒருவரிடத்தில் கூட சொன்னாலும், நல்லதை சொன்னாலும் கூட நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம், நாம வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்களாக மாறிவிடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுவதை நாம சஹி புகாரியிடம் பெறுகிற 934வது இலக்கத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அதை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அதில் ஒழுங்கு பேணப்பட வேண்டும் என்றால், ஒமம் மஸ்ஸல் ஹஸா, யார் கீழே இருக்கிற அந்த சிறு கற்களை தொட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்களோ, இவன் பேசி கொண்டிருக்கிற போது, ஃபகது லகா, அவர் வீணான செயலில் ஈடுபட்டு விட்டார் என்று சஹி முஸ்லீம் இடம்பெறுகிற 1557வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியில நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஜும்மாவுடைய அந்த தினத்தில் இமாம் பேசி கொண்டிருக்கிற போது, உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது, அந்த உரையின் போது அமைதியாக இருக்கிற போது பெரும் நன்மையை அடைகிறோம். அமைதியாக இருக்கிறது எந்த அளவிற்கு முக்கியமானது என்றால், முக்கியமாக ஒருவர் பேசி கொண்டிருக்கிற போதும் கூட, சப்தம் எழுப்புகிற போதும் கூட, அமைதியாக இருங்கள் என்று சொன்னாலும் கூட அதை நாம் வீணடித்து விட்டோம் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கீழே இருக்கிற சிறு கற்களை நகர்த்தி விளையாடுகிற சாதாரண இந்த வேலைகள் கூட நம்முடைய அந்த அமலை வீணாக்கிவிடும், வீணான காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அப்போ அவ்வளவு ஒரு முக்கியமான அந்த நேரத்திலும் கூட ஒரு அதில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருக்கணும், கவனமாக கேட்கணும் என்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி ஒழுங்கான அந்த ஜும்மாவுடைய அந்த நேரத்தில் நாம் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நபர்களும் அவர்களிடத்தில் இமாம் சில விஷயங்களை கேட்கலாமா என்கிற கேள்வி கேட்குறாங்க. அப்ப அது மாதிரி நாம கேட்கலாமா என்பதற்கான ஆதாரங்களாக பார்க்கிற போது, அல்லாஹனுடைய தூதர் சில சந்தர்ப்பங்கள்ல கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்களிடத்துல நபி அவர்கள் இமாமாக இருக்கிற நிலையில் பேசி இருக்கிறாங்க, முக்கியமான சில சந்தர்ப்பங்கள்ல. அதை நாம சஹி முஸ்லீம்ல இடம்பெறுகிற செய்தியில நாம பார்க்கிறோம். அல்லாஹனுடைய தூதர் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒருவர் வருகிறார். அல்லாஹனுடைய தூதர் அவரிடத்துல கேட்கிறாங்க, ரக்காத்தைனி, இரண்டு ரக்காத்துகளை தொழுது விட்டீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறார், லா, இல்லை என்று சொன்னதோடு, கும், எழுந்து, ஃபர்காஹுமா, அவ்விரண்டையும் தொழுது விடுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிற போதே எதிரில தொழுகாமல் வருகிறார் என்று தெரிகிற போது, அவர் அமர்கிறார் என்கிற போது, அல்லாஹனுடைய தூதர் அவருக்கு தொழுவதற்கு கட்டளையிட்டு அவரிடத்துல பேசுகிறார்கள் என்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு முறை பெரும் பஞ்சம் பிடித்த போது மதினாவில், மதினாவாசிகள்ல அதுல ஒரு நபர் எழுந்து அல்லாஹனுடைய தூதரே, இவ்வளவு பெரும் நிலை ஏற்பட்டு விட்டது, ஆடுகள் குதிரைகள்லாம் அழிந்துருச்சு, அப்ப நீங்க அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டதோடு அல்லாஹனுடைய தூதர் பிரார்த்தனை செய்யறாங்க. அப்ப உடனே அங்கு பெரிய அளவிற்கு ஒரு மேகம் ஒன்று திரண்டு மழை பொழிகிறது. அதே மாதிரி இதுல இவங்க வெளியே வருகிற போது இவங்க தண்ணீர்ல மூழ்கி வெளியே போகிற அளவிற்கு பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. அடுத்த ஜும்மா வரைக்கும் இது மாதிரியான மழை பொழிந்து பொழுது பெரிய அளவிற்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிற போது, அப்ப அல்லாஹனுடைய தூதரிடத்துல அந்த மனிதர் எழுந்து வேறொரு மனிதர் அல்லது அந்த மனிதர் என்று இரண்டுமே அந்த நபி மொழியில இடம்பெறுது. அப்ப அல்லாஹனிடத்துல மழையை நிறுத்துவதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்கிற போது அல்லாஹனுடைய தூதர் அதற்கான பிரார்த்தனைகளை மேற்கொள்கிறார்கள் என்கிற செய்தியை சஹி புகாரியில 3582வது இலக்கத்துல நாம பார்க்க முடிகிறது. அப்ப இது மாதிரியான முக்கியமான சில நிகழ்வுகளின் போது கீழே இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளாம இமாம் இடத்துல சில தகவல்கள் தெரிவிக்க வேண்டி இருந்தால் அப்படி தெரிவிப்பதற்கும் இதுல நாம இதை இவ்விரண்டையும் ஆதாரமாக பார்க்கிறோம். அதே மாதிரி இமாமும் தேவைப்படுகிற நேரத்தில் அங்கே கீழே இருக்கக்கூடியவர்களிடத்துல எதையாவது சொல்ல வேண்டும், தகவல் சொல்ல வேண்டும், தகவல் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிற போது கேட்கலாம். ஆனா அதையே நாம ஒரு முறை இல்லாம தொடர்ச்சியாக, ஏன்னா நாம முன்னால் பார்த்த அந்த செய்திகள் எல்லாம், அந்த உரையும், அதுல கேட்கப்படக்கூடியவர்களும் அதுல எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிற போது, அதற்கு முரண்படாத வகையில அது அந்த செயல்கள் அந்த அடிப்படைகள் பாழ்படாத வகையில நாம தேவைக்கு நிமித்தமாக இமாமிடத்துல கீழே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் பேசுவதும் சொல்வதும் சில தகவல்களை கேட்டுக்கொள்வதும், அல்லது இமாம் அங்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்துல எதையாவது ஒரு தகவலை கேட்டுக்கொள்வதும் பிரச்சனை இல்லை. வழமையாக இதுல எதையும் நாம் ஆக்கிடக்கூடாது, அல்லது தேவையற்ற விஷயங்களை அங்கு கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அதுவும் இல்லாமல் உட்கார்ந்து
கீழே இருக்கிறவரிடத்துல எழுப்பி கேள்வி கேட்கிற மாதிரியான சூழ்நிலைகள், அது இன்னும் சில நெருக்கடிகளை அவங்களுக்கு உண்டாக்கும். பொதுவாக அப்படியான நிலைகளை நாம கேட்கிற போது அனைவருமே தெரிந்தவர்களாக அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். அப்ப கேள்வி எழுப்புகிற போது அது அனைவருக்கும் முன்னாடி அவருக்கு ஒரு 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 சங்கடத்தை ஏற்படுத்தும். அது அவங்க ஜும்மாவில் தொடர்ந்து வேற எங்கேயாவது உட்கார்ந்துருக்கலாமா, கடைசியில் போய் அமர்ந்து கொள்ளலாமா என்கிற மாதிரியான சூழ்நிலைகளை, அசௌகரியங்களை உண்டாக்கும். அப்போ அதையெல்லாம் கவனித்து தேவை இருக்கிற போது நாம் சில விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம், தேவை இருக்கிற போது அவசிய தேவை என்கிற போது நாம் அதை சொல்லிக்கொள்ளலாமே ஒழிய, இது அல்லாமல் நம்ம அதை வளமையாக ஆக்கி இந்த ஜும்மாவுக்காக அந்த ஒழுங்குகளாக சொல்லப்பட்ட விஷயங்களை மீறி அதில் நடந்து கொள்ள கூடாது என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாகர்கோயிலை சார்ந்த முபாரக் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெண்கள் ஆண்களுக்கு தாவா செய்யலாமா, நபி அவர்கள் இந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்களா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாக இந்த தாவா செய்வதை பொறுத்தவரை அது ஒவ்வொருவருக்குமாக ஆண் பெண் என்கிற இருபாலருக்குமான கடமையாக, பொதுவான கடமையாக பல திருமறை வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக அடையாளப்படுத்துகிற போதும் கூட வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் எதுவுன இலல் ஹயிர் யமருன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அந்த கூட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். உலாய்க்க ஹுமுல் முஃப்ளிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் வந்து அடையாளப்படுத்துகிறான். அதே மாதிரி அல்லாஹனுடைய திருமறை வசனம் குன்து ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், மனிதர்களுக்கு தோற்றுவிக்கப்பட்ட எல்லா சமுதாயங்களை விட நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். தஅமரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹனுடைய தூதருடைய பல உபதேசங்களை நீங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிற செய்தி, ஒவ்வொருவருடைய ஒரு பொதுவாக நபி அவர்கள் எந்த அளவிற்கு பொதுப்படையாக சொல்கிறார்களோ, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார் சொல்ல வேண்டும், அவர் சொல்லணும், இவர் சொல்ல வேண்டும், அதற்காக 7 வருடம் படிக்கணும், ஓதணும், அவர் தான் அந்த மார்க்க விஷயங்களை சொல்லணும் என்கிற அத்தனையும் அல்லாஹனுடைய தூதர் உடைத்து காட்டி சொல்கிறார்கள். மர்ராவு மின்கு முன்கரன், உங்களில் யார் ஒரு தீமையை காண்கிறாரோ, ஃபல் யுகையூர் பியதிகி, அவர் தன்னுடைய கரத்தினால் அதை தடுக்கட்டும். ஃபைல்லம் எஸ்தத்தி, அதற்கு சக்தி பெறவில்லை என்றால், ஃபவில் இசானிஹி, அவர் தனது நாவினால் தடுக்கட்டும். ஃபைல்லம் எஸ்தத்தி, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால், ஃபபி கல்பிஹி, தனது உள்ளத்தினால் வெறுத்து ஒதுக்கட்டும். வதாலிக்க அலாஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய பலவீனமான கடைசி நிலை என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற பல செய்திகள், பல்லிகு அண்ணி வளவாயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் கூட நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிற அத்தனையும் நபி அவர்கள் இறுதி பேருரை சொல்வது உட்பட, ஃபல் யு பல்லிக் அஸ்ஸாஹிது அல் காயிப, இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், வந்திருப்பவர்களை விட அவர்கள் அதிகம் இன்னும் மேலதிகமாக விளங்கிக் கொள்ளக்கூடும் என்று இப்படியெல்லாம் அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிற அந்த அத்தனை கருத்துக்களுமே பொதுப்படையாக இரு பாலரையும் சொல்லக்கூடிய கருத்துக்களாக நீங்க பார்க்கலாம். இன்னும் தெளிவுபடுத்தியே திருமறை வசனம் சொல்கிறது, வல் முக்மீனூன வல் முக்மீனாத்து பாலுஹும் அவுலியா பாலின், முக்மீனான ஆண்களும் முக்மீனான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள். எதுல இன்றைக்கு பல மார்க்க புறம்பான விஷயங்கள் இருக்கிறது, பல அனாச்சாரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதுலயா அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகிறான். குறிப்பாக யஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறார்கள் அதில் என்று இறைவன் குறிப்பாக்குகிறான். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் கொள்கையில் சகோதரர்கள், கொள்கை ரீதியான சகோதரர்கள். இப்போ தன்னுடைய சகோதரன் உடன் பிறந்தவன் ஒரு தீமையை செய்யும் போது எப்படி தடுக்க துணிகிறார்களோ அதுபோல மற்றவரையும் அவர் தடுக்க துணிய வேண்டும். மார்க்கம் அதில் சில ஒரு ஒழுங்குமுறைகளை சொல்லித்தருகிறதே ஒழிய ஆண்களுக்கு பெண்கள் சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையே கிடையாது. அப்போ இவங்க இந்த குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக சொல்வதில்தான் தீமையை தடுப்பதில்தான் நன்மையை ஏவுவதில்தான் ஆணும் பெண்ணும் உற்ற நண்பர்கள் என்று தெளிவுபடுத்தி இருக்கிற போது அப்போ ஒரு பெண் ஆணுக்கு சொல்லலாம் என்பதை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
ஆனால் சில ஒழுங்குகளை பேணணும், அது பொதுவான ஒழுங்குகள் தான். என்ன ஒழுங்குகள்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறபடி பெண்கள் தன்னுடைய முகம் கை கால்களை தவிர மற்ற அனைத்து அவயங்களையும் மறைத்திருக்கணும், தனிமை போன்ற சூழல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்படியாக மார்க்கம் சொல்லியிருக்கிற அந்த ஒழுங்குகளை பேணியபடி நாம யாருக்கும் மார்க்க விஷயங்களை எடுத்து சொல்லலாம் என்கிற ஒரு அடிப்படையை நாம சொல்றோம். இதுல எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன? பெண்களை ஆண்கள் எப்படி பார்க்க முடியும், அதை மார்க்கம் தடுத்து இருக்கிறது என்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் இவர்கள் சொல்லுவதில் இவர்களே உண்மையாளர்கள் இல்லை, போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள் என்பதை நீங்க அவங்களுடைய சொல்லில் இருந்தே பார்க்கலாம். இப்ப இத்தகையவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில இன்றைக்கு அவர்களே அதை கடைபிடிப்பது இல்லை, அது வேற விஷயம். கடை வீதிகளுக்கு போறாங்க, மற்ற விஷயங்களுக்கு போறாங்க, சுற்றுலா தலங்களுக்கு போறாங்க, கல்வி கற்க போகிறார்கள், இப்படி எத்தனையோ இடங்களுக்கு பெண்கள் போவதை அவங்க தடையா சொல்லல. மார்க்கத்தை சொல்கிற போதும் மட்டும் கூட அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு தடையாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல அலட்டி கொண்டிருக்கிறார்களா, ஒரு ஆண் பெண்ணை பார்க்க நேரிடுகிற மாதிரியான சூழல்களை தவிர்க்க சொல்லி இருக்கிறார்களா, பொது ஒரு வேறு விதமான சூழல்கள் இல்லாம இன்றைக்கு பொதுவாக இது போன்ற தாவா விஷயங்கள்ல ஒரு பொது தளத்துல மார்க்கத்தை சொல்லுவதற்கு தடை விதிக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்களா, அல்லது அதை அனுமதிப்பதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய செயல்பாடுகள் வழிகாட்டுதல்கள் அமைந்திருக்கிறதா என்று பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி எத்தனையோ இடங்கள்ல நீங்க பெருநாள் தொழுகைகள்ல பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் கன்னி பெண்கள் உட்பட அவங்க அதனுடைய ஒழுங்கு முறைகளை பேணி அவங்க வந்து ஆஜராக வேண்டும், மாதவிளக்கு பெண்கள் கூட வந்து அதுல ஆஜராக வேண்டும் என்கிற வரலாம் என்கிற அடிப்படையை அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஐவேளை தொழுகைகள்லையும் பெண்கள் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். எந்த அளவிற்குன்னா சஹி புகாரி இடம்பெறுகிற 193 இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம், கானர் ரிஜாலு அன் நிசாவ் எத்த வல்லவுன ஃபி ஜமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமி அன், அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஆண்களும் பெண்களும் அல்லாஹனுடைய தூதருடைய காலகட்டத்தில் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒழு செய்வார்கள் என்கிற அளவிற்கு எந்த இடத்தில் நாம் அலட்டி கொள்ள தேவையில்லையோ அந்த விதத்தில் அந்த இடங்களில் மார்க்க ரீதியான இடங்களில் மார்க்கம் சொல்லியிருக்கிற ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து ஆண்கள் பெண்கள் சந்தித்துக் கொள்வதை மார்க்கம் எந்த விதத்திலையும் தடை விதிக்கவில்லை. தனிமை சந்திப்புகளோ அல்லது வேறு மாதிரியான உரையாடல்களோ அல்லது மார்க்கம் தடுத்திருக்கிற வகையில் ஆடை குறைவை ஏற்படுத்துவதோ இப்படியான சில ஒழுங்குமுறைகளை மார்க்கம் சொல்லுகிறதை ஒழிய தேவையற்று இவர்கள் இது போன்ற இவங்களாவே அல்லாஹனுடைய தூதர் தடை விதிக்காத போது இது எதையோ மார்க்க விஷயத்தை ஒரு பெண் சொல்லுகிற போது அதை எப்படி சொல்ல முடியும், எப்படி அவங்க ஆணுக்கு முன்னாடி வந்து மார்க்கத்தை சொல்ல முடியும், ஆண்களிடத்தில் எப்படி பிரச்சாரம் செய்ய முடியும், ஆணும் பெண்ணும் கலந்திருக்கிற ஒரு சபைக்கு பெண் எப்படி வந்து மார்க்கத்தை சொல்லலாம் என்கிற விதத்துல கேட்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வாதம் இவங்களுக்கே எதிரானது என்பதை அல்லாஹனுடைய தூதருடைய வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்பதை நாம பார்க்க முடியும். சஹி புகாரிடம் இருக்கிற 351 இலக்கத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்க பார்க்கலாம். அல்லாஹனுடைய தூதரிடத்துல வந்து பல ஆண்கள் இருக்கிற சபைகள்ல வந்து பெண்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள், ஹஜ் தொடர்பான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, பல்வேறு மார்க்க சட்டங்களை வந்து கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப பல ஆண்கள் இருக்கிற பகுதிக்கு பெண்கள் வரக்கூடாது, அல்லது பெண்களும் ஆண்களும் இருக்கிற சபையில் ஒரு பெண்ணு மார்க்க விஷயங்களை பேசக்கூடாது என்றால் அப்ப அல்லாஹனுடைய தூதர் எப்படி அனுமதித்திருப்பாங்க? இவ்வளவு பல செய்திகளுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக இப்படியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே ஒழிய மார்க்க அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் அடிப்படையில ஒரு பெண் பொதுவான உபதேசங்களை செய்வதோ அல்லது ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற பகுதிகளில் உபதேசத்தை செய்வதோ மார்க்க விஷயங்களை சொல்லுவதோ அந்த ஒழுங்குகளை முறையான ஒழுங்குகளை பேணி சொல்வது மார்க்க அடிப்படையில் எந்த தவறும் இல்லை என்பதை இதற்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து மேலக்காவேரியை சார்ந்த அகமது என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ளது,
என்கிற ஒரு மாதிரி ஒரு செய்தி வந்து சில இலக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி வந்து சரியான செய்தியா அப்படின்றத கேட்குறாங்க. சகோதரர் சொன்ன அந்த செய்தி திருமதியில் 1899 இலக்கத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிற செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது திருமதியில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அதில் அல்லாஹ்னுடைய தூதர் சொல்கிற போது, ரிலா ரப்பி ஃபி ரிலல் வாலிதி, அல்லாஹனுடைய தூதர் வந்து சொல்கிறார்கள், தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹனுடைய பொருத்தம் இருக்கிறது என்று சொல்கிற மாதிரி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி சஹத்துர் ரப்பி ஃபி சிஹத்தில் வாலிதி, தந்தையினுடைய வெறுப்பில் தான் அல்லாஹனுடைய வெறுப்பும் கோபமும் இருக்கிறது என்று சொல்கிற மாதிரியான இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரை இதில் இடம்பெற்றிருக்கிற அத்தா என்கிற ஒரு நபர் வந்து மஜ்ஹூல் என்கிற விதத்தில் அவர் குறித்த அந்த தகவல்கள் தெரியப்படாத வகையில், யாருன்னு இவர் அறியப்படாத ஒரு நிலையில், அவர் குறித்த குறைநிறைகள் தெளிவுபடுத்தப்படாத நிலையில் உள்ள ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறத இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிற எல்லா செய்திகள்லையுமே இந்த நபர் இடம்பெற்றிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கிற விஷயத்தை குறித்து இந்த செய்திற்கு கீழேயே இதை பதிவு செய்திருக்கிற இமாம் திருமதி அவங்க இந்த செய்தியை குறித்து ஆய்வு செய்து விட்டு சொல்கிறாங்க. இந்த செய்தி இரண்டு விதமாக, ஒன்று அல்லாஹனுடைய தூதரிடத்தில் இருந்து அறிவிப்பதை போன்று வந்திருக்கிறது, இன்னொரு புறத்தில் இந்த செய்தி வந்து அப்துல்லா இப்னு அம்ர் என்கிற நபித்தோழருடைய சொந்த கூற்றாக இருக்கிறது. இதை குறித்து இமாம் திருமதி அவங்க சொல்கிற போது அதை பார்த்துவிட்டு வலம் எர்ஃபாகு, இதை அவர் அல்லாஹனுடைய தூதரிடத்தில் தூதர் வரைக்கும் உயர்த்தி மர்ஃபுவாக அறிவிக்காம அப்துல்லா இப்னு அம்ர் அவங்களுடைய சொந்த கருத்தாக அறிவித்திருக்கிறார்கள். வஹாதா அஸஹு, இதுதான் மிக ஏற்றமானது என்கிற கருத்தையும் சொல்றாங்க. அப்போ இமாம் திருமதி அவங்க அந்த வேறு அறிவிப்பாளர் தொடர்களை எல்லாம் குறிப்பிட்டு, அப்போ அந்த அதை குறிப்பிட்டு அதை அதில் நடந்திருக்கிற பிரச்சனையை சுபா அவங்களுடைய மாணவர்களில் இந்த ஹாலித் பின் அல் ஹாரிஸ் என்பவரை தவிர வேறு யாரும் இதை வந்து மர்ஃபுவாக அறிவிக்கலை. அவங்களிடமிருந்து பல மாணவர்கள் அறிவித்திருக்கிற இந்த செய்தியில் பல்வேறு விதமான செய்திகளை எடுத்து பார்க்கிற போது, அப்போ மிக இந்த இருவர் மர்ஃபுவாக அறிவித்ததையும் மௌக்கூஃபாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்தியாக அறிவிக்கிற அறிவிப்பாளர்களையும், அதே மாதிரி இது நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் அவங்க அறிவிக்கிற செய்தியாக அவர்களுக்கு கீழே அறிவிக்கிற மாணவர்கள் இரு விதமாக அறிவிக்கிற போது, இதில் அறிவிக்கிற இரு வகையிலான அந்த விஷயங்கள்ல இது நபித்தோழருடைய கூற்று என்று அறிவிப்பது தான் மிக பலவீனமானவர்களுடைய கருத்தாக இருப்பதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆய்வின் அடிப்படையிலையும் அதில் சில பலவீனமான நபர்களும் இடம்பெற்றிருக்கிற அடிப்படையிலையும் இந்த செய்தி பலவீனமான செய்தி. ஆனால் இந்த கருத்தை பொறுத்தவரை அல்லாஹனுடைய திருமறை வசனங்களில் இருந்து கலா ரப்புக்கு அல்லா தபுது இல்லா ஐயா ஒபில் வாலிதேனி ஹசானா என்று இறைவன் எப்படி நாம் அல்லாஹுவை மட்டும் மனை வழிபட வேண்டுமோ நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான். அல்லாஹனுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களில் பெற்றோர்களுக்கு நாம் நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதை மாதிரி, அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை மாதிரி, அவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது, அவங்கள நோவினை செய்யக்கூடாது, அது இது மாதிரியான நிறைய கருத்துக்களை அல்லாஹனுடைய தூதர் தெரிவித்திருக்கிற ஆதாரபூர்வமான எண்ணற்ற பல நபிமொழிகளும் திருமறை வசனங்களும் இருக்கிறது என்பதை இந்த செய்திக்குரிய பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்கிறார், தல்பீனா என்பது என்ன? அந்த தல்பீனா கஞ்சி அதை நாம் குடிப்பதன் மூலமாக மன உளைச்சலுக்கு அது மருந்து என்கிற மாதிரி நபிமொழிகளில் இடம்பெறுகிறது, அதன் விளக்கம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சஹி புகாரியில் இடம்பெறுகிற, புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெறுகிற செய்தியில் தல்பீனா என்று சொல்லப்படுகிற பார்லி அந்த கோதுமையினால் செய்யப்படுகிற ஒரு வகை கஞ்சியிலான கஞ்சி மாதிரியான ஒரு பொருளை அல்லாஹனுடைய தூதர் அதை சிறப்புப்படுத்தி சொல்கிற மாதிரி சில செய்திகள் இடம்பெறுகிறது. அது சஹி புகாரியில் சஹி முஸ்லீமில் இடம்பெறுகிற அந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த செய்தியில் இன்ன தல்பீனத்தை துஜிம்மு ஃபுஆதல் மரீலி, இந்த தல்பீனா என்பது நோயாளிகளுடைய உள்ளத்திற்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது,
கவலைகளின் சிலவற்றை போக்கக்கூடியது என்கிற விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இந்த செய்தி இடம்பெறுகிறது. பொதுவாக இந்த செய்தி எந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நாம் பார்க்கிற போது, முதல்ல இந்த செய்தி சொல்லுகிற அடிப்படையை நாம் பார்த்தோம்னா, சாதாரணமாக இப்போ நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் நாம் ஒரு பொருளை குடிக்கிற போது நாம் அதன் மூலமாக அடைகிற அந்த யதார்த்தமாக இருக்கும்ல, இப்போ டீ காஃபி நாம் குடிக்கும் பொழுது அதன் மூலமாக ஒரு சுறுசுறுப்பு தன்மையை நாம் உணர்வோம். அதே மாதிரி சில உணவுப் பொருட்களை சாப்பிடுகிற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தி ஒரு அமைதியை ஏற்படுத்தும். நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனால், நாம் இப்போ சாப்பிட்ற பொங்கல் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இந்த பாயாசம் மாதிரியான விஷயங்களை சாப்பிடுகிற போது ஒரு ஒரு தூக்கம் மாதிரியான ஒரு ஒரு சூழல், அதில் வந்து அந்த உணவு மூலமாகவே ஒரு தூக்கம் ஏற்படுகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். அப்போ இது ஒரு யதார்த்தமாக ஒரு நாம் சாப்பிடுகிற உணவுப் பொருள் என்பது சில நேரங்களில் தூக்கம் போன்ற ஒரு ஒரு நிலையை ஏற்படுத்தி நமக்கு அமைதி ஏற்படுத்தும், சில நேரத்தில் நமக்கு ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி. இன்னைக்கு அதற்காகவே இந்த கஃபைன் என்கிற அந்த பொருள் அதிகமாக, அந்த வேதிப்பொருள் அதிகமாக இடம்பெற செய்து, சில ரெட்புல் மாதிரியான சில விஷயங்கள் அதில் அதிகமாக இடம்பெற செய்து எனர்ஜி ட்ரிங்க் என்கிற பெயரில் விற்கிறாங்க. இப்போ அதை குடிக்கிற போது தொடர்ந்து வேலை செய்ய பணியில் ஈடுபடக்கூடிய ஒருவருக்கு தூக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு அது போன்ற பானங்களை எல்லாம் இன்றைக்கு குடிக்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருந்த இந்த பொருள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்து தெரிவித்திருக்கிறத நாம் பார்க்கிறோமே ஒழிய, இதை வைத்து கொண்டு சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதற்கு மார்க்க முத்திரையை குத்தி இதை ஒரு மார்க்க விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சுன்னத்தை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இதன் மூலமாக நம்ம மறுமையில் ஏதோ நன்மை அடைவோம் என்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நீங்கள் பார்க்கலாம். ஹிஜாமா என்கிற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு, அவங்க அன்றைக்கு மருத்துவ முறையாக கருதி வந்த ஒரு விஷயம், அதை இன்றைக்கு மருத்துவ உலகம் அங்கீகரித்து அதை ஏற்கத்தகுந்ததாக வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அதை விட அட்வான்ஸாக வந்துட்டாலும் கூட, அல்லது இது சரியில்லை என்று சொன்னாலோ, அல்லது இதை விட கூடுதலாக வேறொன்றும் இருக்கிற போது, இல்லை இல்லை இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, இது சுன்னத், இது செய்வதனால் ஏதோ மறுமையில் நன்மை ஏற்பட்டு விடும் என்கிற மாதிரியான ஒரு நகர்வு சிலர் வந்து பொதுவாக இது எந்த அளவிற்கு போயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்களை இன்றைக்கு ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய நபிவழி மருத்துவம் என்கிற பெயரில் சிலர் புத்தகங்கள் வெளியிடுவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத பல விஷயங்களை இதை சேர்த்துருக்கிறாங்க. நபி அவர்கள் யதார்த்தமாக சொல்லியிருக்கிற, ஏன்னா நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த நகர்வை பொறுத்தவரை இன்னைக்கு அனைவருமே மிக தெளிவாக நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹனுடைய தூதருடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே, உமா என்திக்கும் அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹி யூஹா என்கிற விஷயத்தை நாம் விளங்கி வச்சிருக்கிறோம். ரசூல்லா பேசுகிற அத்தனையும் வஹி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மார்க்கமாக பேசுகிற விஷயங்கள் தான். நபி அவங்க இப்போ ஒரு சாதாரணமாக சில நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாக எல்லாரும் இணை வைப்பாளர்களும் இப்படி உணவுன்றாங்களோ அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய உணவும் அமைந்திருக்கும். நபி அவங்க சப்பாத்தி சாப்பிட்டாங்க, கோதுமை சாப்பிட்டார்கள் என்பதனால் நாமும் கோதுமை சாப்பிட வேண்டும் என்பது சுன்னத் என்று சொன்னால் ஏற்போமா யாராவது? அது ஏற்கத்தகுந்ததாக நாம் நினைக்கிறோமா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடை இந்த மாதிரி உடை அணிந்தாங்க. பல இடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய உடை ஒரு போற்றப்பட்ட ஒரு துணியாக இருந்ததை நாம் பார்க்க முடியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் ஆடை உடுத்திருக்கிறார்கள் என்று. ஆனால் இன்னைக்கு அணியக்கூடியவர்கள் அது மாதிரி ஆடை அணிவது சுன்னத் என்று சொல்கிறாங்களா? அதைத்தான் அணிய வேண்டும் என்று பேசுகிறார்களா? கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் முடி வைத்திருந்தாங்க, அவங்களுடைய தோல் பூஜம் வரைக்கும் வைத்திருந்தாங்க. இன்றைக்கு அதே மாதிரி வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களா? அது சுன்னத் என்று கருதுகிறார்களா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அமைப்பில் வீடு வைத்திருந்தார்கள், ரொம்ப அந்த வீட்டில் எவ்வளவு ஒரு நெருக்கடியான, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதால் நபி அவர்களுடைய மனைவி படுக்க முடியாத அளவிற்கு நெருக்கடியில் வீடு அமைத்தாங்க, அது மாதிரி வீடு அமைக்கணும் என்பது சுன்னத் என்று விளங்குகிறார்களா? இல்லை. மண்ணால் கட்டினாங்க, அது மாதிரி நாமளும் மண்ணில் தான் கட்டணும், அப்போ நபி அவங்க ஒட்டகத்தில் போனாங்க, நாமளும் ஒட்டகத்தில் தான் போகணும் என்று இதையெல்லாம் எப்படி இயல்பு வாழ்க்கையாக கருதுகிறார்களோ, நபி அவர்கள் அன்றைக்கு எது மருத்துவமாக கருதப்பட்டதோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தாங்க. அதையும்
நாம அதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலானது அல்ல என்பதை நாம் விளங்குறோம். இப்ப உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல் உடைக்கப்படுகிறது. அப்ப சாதாரணமாக அன்றைக்கு இருந்த மருத்துவ அடிப்படையில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அந்த தலைக்கவசத்திலிருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வர ஊற்றி அதை நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க. ஆனா அந்த ரத்தம் வழிந்தோடுவது நிற்கவே இல்லை என்கிற போது அங்கிருந்த அந்த பாய கருத்து அதனுடைய சாம்பலை வைத்து நிறுத்துறாங்க. அப்ப இன்றைக்கு காலகட்டத்தில் இப்படி சாம்பலை வைக்கிற போது அது இன்ஃபெக்ஷன் ஆகும் என்று மருத்துவ உலகம் சொல்லுதுன்னு வைங்க. இப்ப நீங்க இல்ல இல்ல நாங்க அதைத்தான் செய்வோம் என்று நாம சொல்ல முடியுமா? அன்றைக்கு இருந்தது உண்மையில் அது சரியான நகர்வு தான். அன்றைக்கு ரத்தம் நிறுத்தினார்கள். இன்றைக்கு அதை அவங்க தையல் போடும் பொழுதோ அல்லது அதை மருத்துவர்கள் கையாளும் பொழுது அதன் மூலமா அதை கிளீன் பண்ணணும், எங்களுக்கு அது அசௌகரியமாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்வார்கள் என்றால், அப்ப நாம அது சுண்ணத்தாக, அது நபி அவர்கள் சொன்னது நாங்கள் அப்படித்தான் செய்வோம் என்று யாரும் பேசுவது இல்லை. யதார்த்தத்தை நாம புரிந்து கொள்கிறோம். அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் பல கட்டத்துல இந்த மருத்துவ ரீதியாக சொல்லி இருக்கிற அந்த விஷயங்களை போட்டு குழப்பி கொண்டு அதை சிலர் அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக, மார்க்கத்தில் அது காட்டித்தரப்பட்ட ஒன்றாக, இறைவன் சொன்ன ஒன்றை போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நபித்தோழர்களை இதை தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தாங்க. அல்லாஹனுடைய தூதருடைய செயல் என்றால் அதில் நபியவர்களுடைய தனித்த செயலும் இருந்தது. அல்லாஹனுடைய தூதர் என்கிற விதத்தில் நபியவர்கள் வகையின் அடிப்படையிலையும் செய்திருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக நாம அதை வித்தியாசப்படுத்தி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பதை பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதிலையும் குறிப்பாக சஹி புகாரியிடம் இருக்கிற 5283 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, பரீரா முகைஸ் என்கிற இருவரும் தம்பதியினர்களாக இருந்திருக்கிறாங்க. இதுல இந்த பரீரா அவரை பிரிந்துவிட நினைக்கிற போது அவருடைய மனைவி அவங்க நினைக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து அவங்க விவாகரத்து கோர்றாங்க. அப்ப நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தனிப்பட்ட முறையில் மார்க்கம் அதற்கு அனுமதி வழங்குறது, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் பிடிக்கவில்லாத போது அதற்கு தகுந்த காரணம் இருக்கிற போது அதை முறையிட்டு அவங்க விவாகரத்து பெறக்கூடிய உரிமையை மார்க்கம் வழங்கி இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, இருவருக்கும் ஒரு நலம் நாடி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக தன்னுடைய சொந்த அடிப்படையில் அவங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து முகைசிடம் நீங்க திரும்பி போகக்கூடாதா என்று பரீரா அவங்களிடத்துல கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற போது அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, தமருனி, இதை வந்து நீங்க எனக்கு கட்டளை இடுகிறீர்களா, மார்க்க கட்டளையாக இடுகிறீர்களா என்று கேட்கிற போது அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க, இன்னமா அன அஸ்ஃபௌ, நானெல்லாம் உங்களுக்கு பரிந்துரை தான் செய்கிறேன். மார்க்க ரீதியாக கட்டளையிட்டா நான் அவங்க கட்டுப்பட்டாக வேண்டும். அப்ப மார்க்க ரீதியான கட்டளையாக இல்லை, நான் இதை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் என்கிற போது அப்ப எனக்கு அவர் தேவையில்லை என்கிற முடிவை அவங்க எடுக்கிறத நாம பார்க்கிறோம். அப்போ இவங்க விளங்கி வைத்திருக்கிற மாதிரி அல்லாஹனுடைய தூதரும் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதற்கு உதாரணமாக நம்ம பார்க்கிற போது அல்லாஹனுடைய தூதர் மதினாவுக்கு வந்த புதுதில் மதினாவாசிகள் சிலர் அந்த பேரிச்ச மரத்தில் இருக்கிற அதை கடந்து செல்கிற போது அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண் மரங்களோடு பெண் மரங்களை இணைத்து ஒட்டு சேர்க்கை செய்கிறாங்க. ஒட்டு சேர்க்கை செய்திருப்பதை பொறுத்தவரை அல்லாஹனுடைய தூதர் பார்த்து, இதில் எதும் பலன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே என்கிற மாதிரி அல்லாஹனுடைய தூதர் சொல்லிடுறாங்க. சொன்னதோடு அவங்க அந்த ஒட்டு சேர்க்கை செய்வதையே விட்டுடுறாங்க. அடுத்த வருடம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு போய்விடுகிறது. அப்போ அல்லாஹனுடைய தூதரிடத்துல இது தொடர்பாக சொல்லப்படுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இன்கான இன்ஃபாவுகும், இது உங்களுக்கு அப்படி செய்வது பலனளிப்பதாக இருந்தால் ஃபல் யஸ்னவுஹு, நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள். ஃப இன்னி இன்னமா லனன்து லன்னன், நான் உங்களுக்கு தெரிவித்ததெல்லாம் ஒரு யூகம்தான், அதை வைத்து நீங்க என்ன செய்யக்கூடாது, ஃபலா துவாஹிதுனி, என் மீது நீங்க குற்றம் சுமத்தக்கூடாது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லிவிட்டு சொல்றாங்க. வலாக்கின், என்றாலும், இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷையன், அல்லாஹ்விடம் இருந்து எதையாவது நான் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்க ஃபஹுது பிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஃப இன்னி லன் அக்ரிப அலல்லாஹி அஸ்வஜல்ல, நான் அல்லாஹ்வை பற்றி உங்களிடம் பொய்யுரைக்க மாட்டேன். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக இதுல பார்த்தீங்கன்னா, ரசுல்லாவுக்கு இந்த ஒட்டு சேர்க்கை, ஏன்னா மக்காவில் விவசாயம் செய்கிற பழக்கம் இல்லை, அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்,
மதினாவுக்கு வந்து அந்த விவசாயம் செய்வதை பார்க்கும் பொழுது ரசூல்லாவுக்கு புதிதாக தென்பட ரசூல்லா தன்னுடைய கருத்தை தன்னுடைய சொந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள். அந்த சொந்த கருத்து மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற போது நான் என்னுடைய சொந்த கருத்தை தான் சொன்னேன், இந்த சொந்த கருத்தை நீங்க விரும்பினால் உங்களுக்கு பலன் இருக்கும் என்றால் நீங்கள் பின்பற்றலாம் உலக விஷயத்துல. ஆனா அல்லாஹ்வின் இடமிருந்து வந்ததாக வஹி என்று நான் ஒன்றை சொன்னால் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னதாக வஹியிலிருந்து மார்க்கமாக நான் எதையாவது சொன்னால் நீங்க அதை கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். இன்னும் அந்த ஹதீஸுனுடைய வெவ்வேறு அறிவிப்புகள்ல இன்னும் தெளிவாக நபி அவங்க சொல்றாங்க, இன்னமான பஸ்ரன், நானெல்லாம் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், இதா அமர்த்துக்கும் செய்யின்னிக்கும், உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் ஏதாவது நான் உங்களுக்கு கற்றையிட்டால் ஃபஹுதுபிஹி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதா அமர்த்துக்கும் செய்யின், உங்களுக்கு நான் ஏதாவது என்னுடைய கருத்திலிருந்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் இன்னமான பஷருன், நானெல்லாம் மனிதன் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு இன்னும் தெளிவாக தெளிவுபடுத்துறாங்க, அன்தும் அஅலமு பி அம்ரி துன்யாக்கும், என்னை விட உலக விவகாரங்களில் நீங்களே நன்கறிந்தவர்கள். அவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபி அவர்கள் உலக விஷயத்தை சொல்வதற்கு வரல, அல்லாஹனுடைய தூதர் மருத்துவ குறிப்பு தருவதற்கு வரல, மருந்து விஷயத்துல நாம் எப்படி நடக்க வேண்டும், எந்த மருந்தை சாப்பிட்டால் எந்த நோய் குணமாகும் என்பதை சொல்ல வரல. அல்லாஹனுடைய தூதர் பொதுவாக சொல்லிவிட்டார்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு, அதை கண்டறிந்து நீங்க அதன் மூலமாக சிஃபாவை பெற்றுக் கொள்ளுங்க, அல்லாஹ் தான் சிஃபா அளிப்பான் என்கிற தெளிவை அல்லாஹனுடைய தூதர் ஏற்படுத்தி விட்டார்களே ஒழிய, இந்த மருந்து இதை நீங்க சாப்பிடணும் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹனுடைய தூதர் வரவில்லை என்கிற போது, இப்ப எப்படி நபி அவங்க ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற போது உணவுண்டார்களோ, உடை அணிந்தார்களோ, எப்படி வாகனத்தை பயன்படுத்தினாங்களோ, வீடு கட்டினாங்களோ, எப்படி இணை வைப்பாளர்கள் அதில் ஒன்றுபட்டிருந்தாங்களோ, அது மாதிரி நபி அவர்கள் மருத்துவம் செய்தார்கள் என்றால் அன்றைக்கு இருந்த மருத்துவத்தை அல்லாஹனுடைய தூதர் செய்து கொண்டார்களே ஒழிய, அதுல அல்லாஹனுடைய தூதருடைய தனிப்பட்ட இது சுன்னத், இதை செய்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான், இதை செய்வதனால் மறுமையில் நன்மை அடைவோம், இது நபிவழி மருத்துவம் என்று சொல்வதை பொறுத்தவரை இது மார்க்கத்திற்கு புறம்பானது என்கிற அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில நமக்கு சொல்வது உலக காரியமாகத்தான் சொல்றாங்க. நபி அவர்கள் இதுல நான் அந்த பார்லியில செய்யப்படக்கூடிய அந்த முறைகளெல்லாம் நிறைய பேரு ஒவ்வொரு முறைகளையும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதே நபி அவர்கள் காலத்தில் கிடைத்த அதே பொருள் கிடைக்குதா என்பது அது வேற தனி விஷயம், எப்படி செய்தார்கள் என்கிற விஷயத்திலையும் நிறைய மாறி மாறி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறாங்க. இப்படியும் அது தெரிந்து சரியாக செய்தாலும் கூட ஒரு பொருளை நாம சாப்பிடுவதனால் அதுல என்ன ஒரு நிலை ஏற்படும் என்று சாதாரணமாக நாம் இன்றைக்கு உலகத்துல அனுபவ ரீதியாக இதை எப்படி சொல்லுகிறோமோ அது மாதிரி அல்லாஹனுடைய தூதர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதற்குரிய ஒரு அடிப்படையாக நாம பார்க்கிறோம். இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.